நுட்பமாக விளங்கினு தம்பி ஆமாம் யார் இந்த சீமான் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு இந்தியாவோட சுதந்திரம் அப்படிங்கிற ஒரே புள்ளியில் போராடிட்டு இருந்தவங்கெல்லாம் சுதந்திரம் கிடச்ச பிறகு தங்களோட சுதந்திரம் சுய நிர்ணயம் அப்படிங்கிற கோட்பாடுகளுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தமிழ்நாட்டில் முத முதல்ல சமூக நீதி சமத்துவத்தை முன்வச்சி உருவான கட்சி தான் திமுக சுதந்திர இந்தியாவிலேயே ஆட்சியை பிடிச்ச முதல் மாநில கட்சியும் திமுக தான் மொழி இனம் சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை உலகமொய் மாதல்னு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு தேவையான சகலத்தை யோசிச்சு மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வையும் கொடுத்து மக்களோட ஏகோபித்த ஆதரவில் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைச்சது திமுக இன்றைக்கி வரைக்கும் திராவிட கோட்பாடுகளும் திமுகவும் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த தொலைநோக்கு பார்வையும் கொண்ட கொள்கையில் மாறாமல் இருக்கிறது தான் அதிலிருந்து பிரிஞ்ச அதிமுக ஒரு டூப்ளிகேட் காப்பியாகவே செயல்பட்டு இருந்தாலும் ஒரிஜினல் இன்றைக்கும் திமுக மட்டும்தான் அறுபத்தேழுக்கு பிறகு இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து இன்றைக்கு வரைக்கும் வேறு யாரையும் தமிழ்நாடு ஏற்றுக்கலை ஏசு சீக்கிரம் வந்துடுவார்னு இந்த கிறிஸ்தியாவும் சொல்லுவில்ல அது மாதிரி திமுகலான்னு கொஞ்சம் காலத்தில் அழிஞ்சுடே அப்படின்னு யாரோ ஒருத்தர் எல்லா காலகட்டத்திலையும் சொல்லிகிட்டே இருந்தார் ஐம்பத்தேழில் ராஜாஜி சொன்னார் அறுபத்தி மூணில் காமராஜர் சொன்னார் அறுபத்தி ஏழில் ஈவி கே சம்பதி சொன்னார் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆரே சொன்னார் அதுக்கு பிறகு மூப்பனார் சொன்னார் ஜெயலலிதா சொன்னார் ஆனால் சொன்னவங்க யாரும் இப்போ இல்லை திமுக இன்னும் ஆலம்பரம் மாதிரி நிற்கும் தேசிய கட்சியான பாஜக இருக்கட்டும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிக வரக்கட்டும் எல்லாமே முதல்ல குறிவைச்சு அடித்தது திமுகவை தான் ஏன்னா திமுக எழுத்தாதான் அவங்களோட எதிர்வாக்குகள் தங்களுக்கு வரும் அப்படின்னு நாள் அதே ஃபார்முலாவை நம்பி இன்னொருத்தரும் கட்சி ஆரம்பித்தார் அவர் தான் சீமா அவர் ஆரம்பித்த கட்சி நாம் தமிழர் சீமானை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு வரணும் கட்சி ஆரம்பிக்கணும்லாம் சென்னை வந்தவர்களே அரசியல் ஆர்வமோ இல்லை சமூகத்தை முன்னேற்றணும் அப்படின்னு நோக்கமெல்லாம் அவருக்கு இருந்தாலும் தெரியல தென் மாவட்ட மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சினிமா ஆசை உண்டு அந்த ஆசையில் வந்தவர் நடித்தார் உதவி இயக்குனர் ஆனார் இயக்குனராக ஆகிட்டார் முக்கியமாக சொல்லப்போனால் அவர் ஒரு திறமையான கதை சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு டாப் டென் கதை சொல்லிகள் லிஸ்ட் எடுத்தால் அதில் சீமா கண்டிப்பாக இருப்பார் அவர் கதை சொல்ல ஆரம்பித்தா அப்படியே நமக்கு காட்சிகள் முன்னாடி அழகாக விதிய ஆரம்பிக்கும் மூணு மணி நேரம் எந்த முன்குறிப்பும் இல்லாமல் திக்காமல் திணறாமல் தங்கு தடையில்லாமல் இம்ப்ரெசிவாக ஒரு முழு கதையும் சொல்லக்கூடிய திறமை அவருக்கு உண்டு அந்த திறமை தான் அவர் அரசியலுக்கு உணர்ந்தது அந்த தர்ம தான் அந்த விசிலடிச்சாங்குஞ்சிகளையும் வந்து சேர்த்து விட்டுச்சு இன்றைக்கி வரைக்கும் கதைகள் சொல்லிகிட்டு தான் இருக்கார் ஆமாம் அவர் சொல்கிற எதுவும் உண்மை கிடையாது எல்லாம் கதைகள் தான் நாம் தான் நுட்பமாக இடணும் கதைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி சீமாவோட ஐடியாலஜி என்னன்னு பார்த்தோம்னாங்களே நம்ம குழம்பி போயிடும் ஆரம்பத்தில் திராவிட சிந்தனைகள் தான் தமிழ்நாட்டில் செலுபடி ஆகும்னு கணிச்சவர் தன்னை பெரியாரோட பிள்ளையாக ஒரு பகுத்தறிவுவாதியாக காமிச்சு தான் அரசியல் ஆரம்பித்தார் ஆனால் இன்றைக்கி அதே பெரியார் எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் கடவுள் மறுப்பாளராக தன்னை காமிச்சிட்டா ஒரு இன்டலெக்சுவல் இமேஜ் கிடைக்குங்களா அதுக்காக நாற்றிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ முருகனுக்கு காவடி தூக்கிட்டு இருந்தார் அதுக்கு என்ன சொல்கிறார் அவங்கெல்லாம் மாயோன்னு செய்யும் நாங்கள் மூத்த ஒரு வழிபாடு பண்ணதும் அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு விட்டுதா அதை விட்டுரும் ஏன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இப்போது கடவுள் இல்லைன்னவன் கடவுளை தேடி போகிறதும் கடவுள் இருக்குன்றவன் நாத்திகமாகறது சகஜம்தான் ஆனால் சீமா அந்த டைப் ஆள் கிடையாது அவர் தான் கொழிகளை மாற்றிட்டது பூரா தன்னோட சுய விளம்பரங்களுக்கு பிராண்டிங் தனக்குன்னு ஒரு தனித்து வருந்தால் தான் அரசியலில் ஈடுபடுங்கக்காக அடிக்கடி தன்னை மாற்றிக்கிட்ட ஒரு பச்சைவந்தி அப்படித்தான் பெரியார் பிள்ளையாக இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் பிரபாகரன் தம்பியாக மாறிட்டார் அப்போது ஈழப்போர் தீவிரமாக இருந்த நேரம் அது தமிழ் இனம் மேலேயே தொடுக்கப்பட்ட தாக்குதலாக நினச்சி எல்லோரும் கொந்தளிச்சு போயிருந்தார் இந்த ஈழன்ற ஹாட் வைரல் சும்மா அடக்க இதை கையில் எடுத்தால் அரசியலில் ஒரு ரவுண்டு வரலாம்னு பிளான் பண்ணதாரு சீம்மா அப்போ அவருக்கு தேவையாக இருந்தது ஒரு கூட்டம் அந்த கூட்டம் நம்பருக்கு ஒரு ஆதாரம் அப்போது ஈழத்து விஷயங்களை சினிமாவாக ஆவணப்படங்களை மாற்றுற ஐடியாவில் புலிகள் இருந்தாங்க அது சம்மந்தமாக பேசுறதுக்காக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்போ டாப்பில் இருந்த பாரதி ராஜா மகேந்திரனு மணிவண்ணன் மணிவண்ணம்மாரி ஆளுகளை கூட்டிருக்காங்க அவங்களும் ஈழம் போய் பிரபாகரனை சந்தித்தாக அதுக்கப்புறம் மகேந்திரன் அங்கேயே மூணு மாதம் தங்கியிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுன்னு ஒரு படத்தை வரை இயக்குனார் திரும்பி இந்தியா வந்த பிறகு பிரபாகரனை சந்தித்ததை பற்றி மகேந்திரன் எழுதியிருக்கார் என்ன எழுதியிருக்காரு சந்தித்த மூன்றரை மணி நேரமும் ஒரு வார்த்தை கூட பிரபாகரன் அரசியல் பேசவில்லை அவருக்கு எரிக் சோல்கம்மிடம் என்ன பேச வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது தமிழ்ச்செல்வனிடம் என்ன பேச வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது இந்த மகேந்திரனிடம் என்ன பேச வேண்டும் என்றும் தெரிந்திருக்கிறது அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு கலை மூலமாக தான் சில கருத்துக்கள் வந்து சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட அதனால் நாடகம் சினிமா இது எல்லாத்துலேயும் நமக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்கறதுக்காக பாரதராஜா மகேந்திரன் சீமான் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டா ஆளுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பேசினது தான் போய் என்னமோ உலக அரசியலை அவற்று உட்காந்து பேசின மாதிரி அதுதான் பிரபாகரன் ஒரு திரைப்பட இயக்குநர்த்த என்ன பேசணும்னு பிரபாகரனுக்கு தெரியும் இது ஏன் சொல்கிறோம்னா இதுக்கடுத்து பிரபாகரன் சந்திக்க போகுது நம்ம சீமான் சில மாதம் கழிச்சு பல நெடுமாறன் மூலமாக நந்துன்ற ஒரு கேரக்டரை வச்சு எல்லாளன்னு ஒரு படத்தை எடுக்காவோ விடுதலை புலிகள் அந்த படம் சம்பந்தமான ஆலோசனை நடத்ததுக்கு பாரதேஜாவை கூப்பிடுதாங்க அவருக்கு போக முடியல உடனே மணிவனன்ட்ட அசோசியேட்டாக இருந்த சீமானை அனுப்பி வைக்கிறார் தான் சீமா ஈழம் போனது மூணு நாளில் ரிட்டன் டிக்கெட்டோட போனாள் அங்கே போய் தான் பேச்சு திறமையில பிரபாரனே அசைப்பிட்டான்னு வைங்களேன் இன்னொரு மூணு நாள் இங்கேயே இருக்கம்னே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு உங்கள் கூட சேர்ந்துக்கூட ஆசை உங்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு ஆசை அப்படிலாம் அடிச்சு விட்டுருக்காரு இப்போ அந்த ரஜினி கூட ஃபோட்டோ எடுக்க போகிறான்னு வைங்க சார் உங்கள் படங்கள்லாம் பார்ப்பேன் சார் அப்படி அப்படின்ட்டு பேசுவோம்லாம் பக்கத்தில் செல்ஃபி எடுக்கும்போது ஒரு ரெண்டு விஷயம் பேசணும்ல அப்படி பேசி அசதினாள் கூடவே நடேசன்னு அவரோட அரசியல் ஆலோசகர் இதெல்லாம் கதைக்காகப்பா இது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார் தான் மூணு மூணு ஆறு நாள் கூட போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கார் போனது சினிமா படத்து ஆலோசனைக்கு வேறு எதுவும் கிடையாது இந்த கேப்பில் பிரபாவரன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அந்த ஃபோட்டோ தான் சீமா எதிர்பார்த்த ஆதாரம் அவ்வளோதான் நடந்தது ஆனால் அந்த ஃபோட்டோவை த அரசியல் வாழ்க்கைக்கே அச்சாரமாக வாத்திக்கிட்டார் சீமா பிரபாகரன் கூட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ ஒரு நூறு கட்ட இருக்கும் பாராஜாட்டை இருக்கும் சீமானோட குரு மணிவன்கிட்ட இருக்கும் மகேந்திரன் சாட்டை இருக்கும் ஆனால் அவங்களுக்குலாம் வராத ஐடியா சீமானுக்கு வந்துதுல அதுதான் சீமா சீமான் இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து வாழாகல வெளிநாடுகளில் அந்த மக்களோட அறிமுகமும் கிடச்சிது ஈழம்ன்றது அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் கடைசி கட்ட ஈழப்போரில் பிரபாரன் இறந்து போக அது இவருக்கு ஒரு விதத்தில் வசதியாக போச்சு வெளிப்படையாகவே நான் வந்து பிரபாரன் தம்பி அப்படின்னு அறிவிச்சுக்கிறார் உணர்ச்சி பூர்வமாக பேச நம்மளால் தான் பெரிய கதை சொல்லிடலாம் அவர் பேச்சில் ஈழ மக்கள் மயங்கராகும் அவங்களுக்கும் ஈழத்தை பற்றி பேசணும் அந்த தீயை அணையாமல் வைக்கணுங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அது சீமா ஏற்கனவே பெரியார் பற்றி பேசுறதுக்கு ஒரு இயக்கமே தமிழ்நாட்டில் இருக்குது அதை பற்றி நாமளும் பேசினா கடையை விரிக்க முடியாது சட்டன்னு பெரியார் எப்படி மறுதளிக்கிறது யோசிக்கிறாரு இவே ராம்சாமி நாயக்கர்னு பேர் அவர் ஒரு தெலுங்கர் அண்ணாவும் ஒரு தெலுங்கர்ன்றார் பிறகு கலைஞரோட மூதாதையர்கள்லாம் ஓங்கோல்லேருந்து வந்தவங்க அதனால் அவர் ஒரு தெலுங்கர் இவன் அதனால தான் தமிழ் ஈழத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஓட்டலாஜிக்கு அவு விடுறாரு ஏற்கனவே அப்போ திமுக மேலே கோவத்தில் சில இளந்தாரிகள் சுற்றிட்டு இருந்தானு அவனை மத்தியில் அது பற்றிக்கிடுது ஆகா இந்த அரசியல் நமக்கு ஒர்க் அவுட்டாம் போல என்ன நினச்சிட்டு இருக்கப்பவே புலம்பெயர் தமிழர்கள் காசை அள்ளி இறக்கிறாள் துக்கு போயிடுறாரு சீமா தான் நினச்சபடி கூட்டமும் சேருது காசும் சேருது கரும்பும் கொடுத்து கடிக்க காசும்லாம் கொடுக்காவோ இனி தமிழில் தேசியம்தான் எனது தாகம்னு வண்டியை அந்த இடத்துல யூட்டாக நடிக்கார் இங்கே தான் நீங்கள் ஒன்று நுட்பமாக விளங்கிடணும் அப்போ வரைக்கும் இந்த வேளாண்மை விவசாயம் உழவரை பற்றிலாம் பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அப்போ தான் அவர் கட்சி ஆரம்பித்தது அப்போ அவருக்கு மெழுகுர்த்தி சின்னம் நினைக்கிறேன் அந்த ஒரு சின்ன கொடுத்ததுனால எப்போ உழவன் சின்ன அவர் கிடச்சிதோ அதுக்கு பிறகு தான் மரபு பாரம்பரியம் வேளாண்மை விவசாயம் உழவுன்றது ஒரு மதம் உழவுன்றது ஒரு கடவுள்னு பேச ஆரம்பிச்சார் எப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கு அரசியலில் அப்போல்லாம் அந்த பாரம்பரியம் மரபை பற்றி ஏன் பேசலைன்னா அவரோட சின்னத்தை பிராண்ட் பண்ணணும் அதுதான் வேறு எதுவுமே கிடையாது கொள்கையும் கிடையாது மண்ணா கிடையாது சின்னத்தை பிராண்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சார் விவசாயத்தை புனிதப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் இதே இப்போ அவருக்கு செல்ஃபோன் சின்னம் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன் செல்ஃபோன் நம் உலகத்தின் கையடக்க கடவுள் அது இல்லைன்னா இவ்வளோ வளர்ச்சியும் அறிவு மனுஷனுக்கு வந்திருக்காருன்னு பேச ஆரம்பிச்சிருப்பாரு இப்படி தனக்குன்னு வித தனிப்பட்ட கொள்கையோ கோட்பாடோ இல்லாமல் வெந்ததை தின்னுட்டு கொண்டு பேசி திரியால் தான் சீமான் சரி அவர் பேசுறதுலையாச்சும் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் கதையை வசனம் வசனம்தான் அந்த கதைகளைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஆராயப்போகிறோம் நுட்பமாக விளங்கிடுது தம்பி இதுக்குத்தான் ஊருக்குள்ளே ஒரு ஆளினார் அழகிராஜா தேவைங்கிறது